திமுகவோட ஒரு அரசியல், இதெல்லாம் மாற்றணும் சார். மூக்கு வாயத்தர வாயத்தரன்னா திறக்க மாட்டான், வாயவே திறக்க மறுக்கிறவனுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டு? மூக்கை பிடிச்சா அடுத்த நிமிஷம் என்ன செய்வான்? வாய திறந்துடுவான். அப்போ திமுக வந்து நீ இந்துக்கள் மேலே பிரியமாறு, இந்துக்களை மதிச்சுக்கோ, இந்து சென்டிமெண்ட் ஹானர் பண்ணுன்னு சொன்னால் தெரியாது அவனுக்கு, வளர்ந்து வந்த விதம் அது இல்லை. நீங்கள் மூக்கு பிடிக்க திமுக வாய திறக்கும். மூக்கு பிடிக்கிற என்ன அர்த்தம்? இந்து இந்துவா ஓட்டு போடு, திமுக வாய திறக்கிறானா இல்லையான்னு. 13% சிறுபான்மை ஓட்டுக்காக இப்படி பிச்சை எடுக்கிற திமுக, 87% இந்து ஓட்டு தானே, 13% சிறுபான்மை தான் சிறுபான்மைன்ற அந்த அந்த விழிப்புணர்வோட, அந்த மனசாட்சியோட, அந்த கான்சியஸ்னஸோட ஓட்டு போடுவான். 87% ஏன் அப்படி ஓட்டு போடுறது இல்ல? வாக்குச்சாவடியில் போய் நீங்க ஒரு பொத்தான அமுக்கிறப்ப நீ இந்து நினைச்சுட்டு அமுக்க, என்ன குடிமொழி போச்சு? காசுக்கு ஓட்டு போடுறோம், கள்ளச்சாராட்டுக்கு ஓட்டு போடுறோம், குவாட்டருக்கு ஓட்டு போடுறோம், கோழி பிரியாணிக்கு ஓட்டு போடுறோம், சின்னத்துக்கு ஓட்டு போடுறோம், சின்னத்தனமா ஓட்டு போடுறோம், இந்துன்னு நினைச்சு ஒரு தேர்தல் ஓட்டு போடு. தமிழ்நாட்டில் நிலம் மாறுமா மாறாதா? ஒரு தேர்தல் ஓட்டு போடு. அப்படி மக்கள்கிட்ட வந்து அந்த எழுச்சி வரும் வரை பாரதிய ஜனதா கட்சியை மாத்திரம் குறை சொல்றதுல அர்த்தம் இல்லை. பிஜேபிக்கு வேலை செய்யறதுக்கான சார்ஜ் எங்கே வரும்? நான் ஒரு மொபைல் போன் வச்சிருக்கிறேன், 24 எனக்காக வேலை செய்யும். ராத்திரி 12 ஒரு வாட்ஸ்அப் செய்தி அனுப்பிச்சா கூட போகும். என்னப்பா நடுராத்திரி என்ன எழுப்புறாடா பாவின்னு கேட்காது என் ஃபோனு, உங்க ஃபோனும் கேட்காது. ஆனால் 24 அந்த போன் வேலை செய்யறதுக்கு 1 அந்த போனை சார்ஜில் போடணுமா வேண்டாமா? சார்ஜில் போடாட்டி எப்படி வேலை செய்யும்? அது மாதிரி ஒரு அரசியல்வாதிக்கு அந்த வேலை செய்யறதுக்கான சார்ஜ் எங்கேருந்து வருது? மக்கள்கிட்ட இருந்தா வருது. மக்கள் கொடுக்குற அந்த சார்ஜ் எடுத்துக்கிட்டு தான் 1 சார்ஜ் எடுத்துட்டு 23 வேலை செய்வான் பொலிட்டீஷியன், கட்சிக்காரன் அப்படிதான் வேலை செய்வான். நீங்க அவனை எம்பவர் பண்ணணும்ல. இங்க இருக்கிற ஒன்றிய கவுன்சில்காரன்லாம் எவனோ விடியல் கட்சியா இருப்பான், இங்க இருக்கிற மாவட்ட கவுன்சிலாம் விளங்காத கட்சியா இருப்பான், உங்க ஊர் எம்பி ரஷ்யாக்கும் சீனாக்குன்னா விசுவாசமா இருப்பான், அவனுக்கு இந்தியா தெரியாது. அவனுக்கு கம்யூனிஸ்ட் எம்பி கம்யூனிஸ்ட் தலைவர்கள்லாம் 2000 வித்ட்ரா பண்ணதை பத்தி அவ்வளவு கண்டிச்சு பேசுறான். 2000 எத்தனை கம்யூனிஸ்ட் இருக்கு, எத்தனை ஏழை தொழிலாளர்கிட்ட 2000 இந்த அரங்கத்தில் இருக்கிற யார்ட்டா என்கிட்ட 2000 நோட்டு இருக்குன்னு யாரோ ஒருத்தர் சொல்லுங்க. யார்ட்டும் இருக்காது, விதிவிலக்கா இருந்தா ஒரு 5 நோட்டு 10 நோட்டு இருக்கும். யார் வச்சிருக்கா? பாட்டாளிகளை பற்றி கவலைப்பட வேண்டிய கம்யூனிஸ்ட் கட்சி கூட்டாளிகளை பற்றி தான் கவலைப்பட்டு இருக்காங்க. திமுக தான் இருக்கு நிறைய 2000 ஓட்டு, அதனால இதை கவலைப்படுறாங்க. அப்போ இது யாரு இந்த இடத்துல எல்லாம் பிஜேபியில் இருக்கணும். அப்படி இருந்தா நிலம் ஆட்சி அரசியல் மாறும். அப்படி தேசத்துக்கு உகந்த ஒரு தேசியவாத அரசியலை நாம் வாக்களித்து தேர்ந்தெடுக்காமல் அரசியலை குறை சொல்றதுல அர்த்தம் கிடையாது. நாம் அந்த இடத்துல இருக்கணும். பேசுங்க, பல பேர் என்கிட்ட வந்து பேசுவாங்க சார், நம்ம சைலண்டா பிஜேபி தான் சார் நாங்கெல்லாம் சப்போர்ட் பண்றோம் அப்படிம்பாங்க. நீ சப்போர்ட்டே பண்ணி தொலைக்க வேண்டாம, நீ என்ன வேலைக்கு சைலண்டா சப்போர்ட் பண்ற? என்கிட்ட ஒரு ரகசியமா பேசுற, வெளியில தைரியமா சொல்ல. இப்ப என்ன எதெல்லாம் பெருமையோ எதெல்லாம் வெளிப்பட, நீ இன்றைக்கு சைலண்டா இருந்தா நாளைக்கு இன்னொரு அடுத்த ஜெனரேஷன்ல நமக்கு எதிராளி வயலண்டா இருப்பான், தெரிஞ்சுக்கோ. நாம இன்னைக்கு அதிகம் பேச முடியாத சூழல் இந்த செகுலரிசம் இருந்தா அடுத்த 10-20 வருஷத்துல இந்துக்கள் வாழ முடியாத நிலையில தமிழ்நாட்டோட செகுலரிசம் இருக்கும். இங்க நீ கடை வைக்க முடியாது, வர்த்தக சங்கத்துல எல்லாம் எவனும் தலைவரா இருப்பான். நீங்க எந்த ஒரு மாநகராட்சி கடையவோ பேரூராட்சி கடையவோ நீங்க ஏலம் எடுக்க முடியாது. இன்னைக்கு பல மாவட்டங்களில் நான் சொல்ல முடியும், ஏன்னா அங்கெல்லாம் வேற வேற ஆள் உட்காந்துருக்கான். 10 பேர் தான் இருப்பான், 100 பேர் நம்மால் இருப்பான், கடை ஏலம் எடுக்க முடியாது. எவ்வளவு பிரச்சனை வரும் தெரியுமா உங்களுக்கு இதனால? இந்துக்கள் வந்து விழிப்புணர்வு அடையல, போதுமா நமக்குரிய அரசியலை நாம கையில் எடுக்கலன்னு சொன்னா, சும்மா இந்த பஜனை பாடிக்கிட்டு கோயிலில் போய் அதை நான் குறைச்சி பேசல, நான் பெரிய பக்திமான், அது மாத்திரம்தான் இந்துத்துவம்னு நினைச்சுறாங்க. இந்துத்துவம் என்பது கோவில் கட்டுறது இல்லை, கும்பாபிஷேகம் பண்றது இல்லை, விபூதி பூசிக்கிட்டு குங்குமம் வச்சுக்கிட்டு இல்லை, இந்துவாக வாழ்வது, இந்து உணர்வுடன் வாழ்வது, மத மாற்றம் எடுக்காமல் தடுப்பது, எதிர்கால இந்துக்கள் கண்ணியமா சுயமரியாதையோடு என் தலைமுறை வாழணும்னு நினைக்கிறதா இந்துத்துவம். அதெல்லாம் விட்டுட்டு நீங்க ஏதோ பண்ணிக்கிட்டு வச்சுக்கிட்டு பஜனை பாடுற இந்துத்துவம் வேண்டாங்க. குருஜி சொல்றாரு, புல்லாங்குழல் ஊதுற கிருஷ்ண வேண்டாம். குருஜி சொல்றாரு ஞான கங்கையில, இந்த புல்லாங்குழல் ஊதிக்கிட்டு இருக்க கிருஷ்ண வேண்டாம் எங்களுக்கு. அப்ப என்ன கிருஷ்ண வேணும்? பஞ்சஜன்யம் சங்க எடுத்து ஊதுறான்ல, போர் பேரிகை கொட்டுறான்ல கிருஷ்ணன், குருச்சேத்திரத்துல அந்த கிருஷ்ணன் தான் வேணும்னு சொல்றாரு.
ஆர்எஸ்எஸ் எந்த இடத்துலயும் புல்லாங்குழல் கிருஷ்ணனை படமா வச்சிருக்க மாட்டான். சங்குத கிருஷ்ணன் தான். யாருக்கு சங்கு? நம்ம எதிரிகளுக்கு சங்குத கிருஷ்ணன். அப்படி வைங்க அந்த படத்தை. விவேகானந்தருடைய படத்தை கன்னியாகுமரியில அவருடைய உருவத்தை திருவுருவ சிலைய உட்கார்ந்து தியானம் பண்ற மாதிரி பண்றதா எப்படி உருவம் அமைக்கிறதுன்னு பெரிய விவாதம் நடந்தது. இப்ப ஏக்நாத்ஜி ரொம்ப தெளிவா இருந்தார். கம்பீரமா எழுந்து நிக்கிற சிம்மம் மாதிரி அப்படி நடந்து வருகிற விவேகானந்தர் இங்க இங்க இருக்கு பார்த்தேன். இருக்காரு சுவாமிஜி கம்பீரமா நிக்க உட்காந்து கண்ணை மூடிட்டு தியானம் பண்ற விவேகானந்தர் வேண்டான்ட்டாரு ஏக்நாத்ஜி. ஏன் சொன்னார்? அவரு ஆர்எஸ்எஸ்ல இருந்து வந்தவர், அதனால அப்படி சொன்னார். அப்படி சிங்க மாதிரி கம்பீரமா எழுந்து நிற்கிற ஒரு ஆன்மகன் இருக்கணும். அப்படி உருவாக்குங்க. உங்க பசங்களெல்லாம் அரசியலுக்கு அனுப்புங்க. சும்மா பொத்தி பொத்தியும் வளர்க்காதீங்க. பொத்தி பொத்தி வளர்த்தீங்கன்னா அடுத்த தலைமுறை நம்ம வீட்டை விட்டு வெளியே போக முடியாது. அரசியலுக்கு அனுப்புங்க, ஆர்எஸ்எஸ்க்கு அனுப்புங்க. வீரமா இருக்க சொல்லுங்க, வேகமா இருக்க சொல்லுங்க. இப்ப என்னாச்சு? ஐயோ, உன் குடும்பத்தை பார்க்கணும், உங்க அம்மா அப்பாவை பார்க்கணும். தாயை பார்க்கறது எவ்வளவு முக்கியமோ தாய்நாட்டை பார்க்கறது அதை விட அதிக முக்கியம். தெரிஞ்சு என் தாய்க்கு நான் செய்கிற தொண்டு முக்கியம், அதை விட அதிக முக்கியம் என் தாய்நாட்டுக்கு நான் செய்யற முக்கியம். தாய்நாடு இல்லாம தாயை மாத்திரம் காப்பாற்ற முடியாது, தெரிஞ்சுங்க. அதை செய்யுங்க, எல்லா பிரச்சனையும் சரியாது. இதெல்லாம் நாம கான்சியஸ்னஸோட சொல்லி 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 வளர்க்கணும். இது இல்லாம பிடெக் படிச்சு எம்டெக் படிச்சு அதே போய் அமெரிக்காவில் உட்காந்துட்டு ஒரு $5,000 உங்க பேங்க்ல போட்டு என்ன செய்ய போறீங்க? அஸ்ஸாம்ல எல்லாம் சுத்தி உங்க வீடு இருக்கும், இந்து வீடு இருக்கும், சுத்தி நாலு பேர் பங்களாதேஷ்ல இருந்து வந்த வீடு வாங்குவான். அங்கிட்ட அவன் சோறு கட்டுவான், அங்கிட்ட இவன் சோறு கட்டுவான். உன் வீடு $50,00,000, வீட்டு $5,00,000 கேட்பான். நீ தராட்டி சோகத்தை கட்டிக்கிறான். $5,00,000 இல்லாம நீ இந்த வீட்டை அவன் பேர்ல விட்டுட்டு வெளியில தான் வரணும். ஆயிரக்கணக்கான வீடுகள் எப்படி அஸ்ஸாம்ல? அதெல்லாம் இந்த நிலைமையெல்லாம் இப்ப எப்ப மாறிச்சு? அதெல்லாம் ஒட்டுமொத்தமா பிஜேபிக்கு ஓட்டு போட்டா அங்க நிலைமை மாறி போச்சு. இல்லன்னா நீங்களும் அப்படித்தான் சொத்தை விட்டுட்டு தான் போகணும். நீங்க என்ன? நானும் தான். அஸ்ஸாமில் வந்த சூழல், காஷ்மீரில் வந்த சூழல், இங்க வர எவ்வளவு நேரம் ஆகும்? காஷ்மீரில் உள்ள இந்துக்கள் என்ன தப்பு பண்ணா? இந்துவா இருந்தா, இந்துவா வாழ்ந்தா, அதான தப்பு? உங்கள் சொத்துக்களையும் உங்கள் பெண்களையும் விட்டு விட்டு செல்லுங்கள். காஷ்மீர் ஃபைல்ஸ் படம் பாருங்க, விட்டு விட்டு செல்லுங்கள். அது அறிவிக்கிறான் மைக்கில், ஒளிபெருக்கில. ஆனா அந்த படத்துல காட்சியா வருது. அந்த படம் பார்த்துட்டு வெளியில வந்து பிபி டெஸ்ட் பண்ணா நமக்கு எல்லாம் 250-300 போயிரும். பார்க்க கூடாது, பிபி எகுரும் அப்படியே. என்ன அது? எந்த ஊர்ல, எந்த நாட்டில் கேவல ஓட்டுக்காக 10-12% ஓட்டு, 87% நம்ம 13% வாலாட்டிட்டு இருக்கிறான். 87% அதான் ராமகோபாலன் சொல்லுவார், நாய் வாலாட்டலாம், இந்த நாட்டில் வாழ்லையா நாய் ஆட்டுது. கோபாலஜி சொல்லுவார், வாழ்தாங்க நாய் ஆட்டுது இந்தியா நம்ப. அது மாதிரி நாய் தான் வாலாட்டமா, வாழும் நாயாட்டக்கூட. எல்லாமே பெருமைப்படுங்க. நம்ம கோயில்கள் நமக்கு பெருமை. பல பேர் ஜாதி பேர் சொல்ல மாட்டேங்கிறான். என்ன ஜாதி பேர் சொன்னா என்ன தப்பு? என்ன பேர் உங்க அப்பா, உங்க அப்பா, உங்க தாத்தா பேர் ஏதாவது? சுப்பிரமணிய கவுண்டர், சேனாதிபதி. எங்க அப்பா நீங்க தாத்தா சேனாதிபதி கவுண்டர் சொல்லுங்க. என்னாச்சு சேனாதிபதி ஏன் சொல்றீங்க இல்லையா? வெள்ளச்சாமி பிள்ளைன்னு இருக்குன்னு வச்சுங்க, வெள்ளச்சாமி பிள்ளைன்னு சொல்லுங்க. அவர் பேர் அவர் அப்படித்தானே சொன்னாரு. நீங்க அதுல மட்டும் ஏன் பிள்ளைன்றதை கட் பண்றீங்க? ஏன் நீங்க மட்டும் ஏன் நாயுடு, ஜிடி நாயுடு இருக்காரு, ஜிடின்னு சொல்லுவீங்களா? ஜிடி நாயுடு தானே அவரு, நாயுடுன்னு சொல்லுங்க. 5,000 வருஷம், 10,000 வருஷமா ஜாதி இருக்கு சார். 100 வருஷமா தானே அரசியல் இருக்கு. 100 வருஷமாக இந்த கட்சி கான்ஸ்டியூஷன் கழுத ஊரெல்லாம் இருக்கு. 100 வருஷம் அரசியல், 5,000 வருஷமா இருந்த ஒரு சோசியல் இன்ஸ்டிடியூஷனை நான் ஒழிச்சிருவேன், அழிச்சிருவேன், இது தப்புன்னு சொல்ற அந்த அரகன்ஸ் இல்லையா? அது ஏன் அந்த அரகன்ஸ் வருது? ஆர்எஸ்எஸ்ல ரங்கசாமி தேவர் தான் தலைவராக இருந்தார் பல ஆண்டுகள். ஐயா தாமிழக நாடார் தான் இந்து முறையில தலைவராக இருந்தார். நம்ம யாரும் பார்க்கலையா? அதெல்லாம் பார்க்கலையா? அவர் நாடாரு, ஒரு தேவரெல்லாம் பார்க்கலையா? அதெல்லாம் இந்த மரபு சமூகம். ஆர்எஸ்எஸ்ல ஜாதியை மறுக்க சொல்லல, ஜாதியை கடந்து போகணும்னு சொல்லல. ஜாதியை கடப்பது வேறு, ஜாதியை மறுப்பது வேறு. கோயிங் அகெயின்ஸ்ட் காஸ்ட் இல்ல, கோயிங் அபவ் தி காஸ்ட். அதான் அரசு. அதை தாண்டி போறோம், அடுத்த லெவலுக்கு போறோம். இதை மறுதளித்துட்டு இது தப்புன்னு சொல்லிட்டு போல, இதையே சுமந்துகிட்டு இருக்கவும் சொல்லல. இதையும் தாண்டி நம்ம எல்லாம் ஹிந்து, நாமெல்லாம் ஒண்ணு, நாமெல்லாம் அண்ணன் தம்பின்ற ஒரு சிந்தனை இருக்கு. அந்த சிந்தனைக்கு ஆர்எஸ்எஸ் நம்ம அழைச்சிட்டு போகுது.